தமிழ்நாட்டுக்குள் புகுந்து சாலையில் போவர் ஒருவரின் பைக் சாவியை பிடுங்கி போதையில் ரகளை செய்த வெளிநாட்டுக்காரர் ஒருவரின் செயல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை நகரம் கிரிவல பாதையில் கஞ்சா போதை ஆசாமிகள் அதிகளவில் உள்ளார்கள். இதனால் தங்கு தடையின்றி கஞ்சா விற்பனை நடக்கிறது. இதனால் எங்கள் பகுதி பெண்கள் குழந்தைகள் இரவில் நடந்து செல்ல முடியவில்லை என நகரமன்ற கூட்டத்திலேயே சில கவுன்சிலர்கள் குறிப்பிட்டனர். இந்த நிலையில் கிரிவல பாதையில் அரசு கலைக்கல்லூரி அருகில் திருவண்ணாமலை டு பெங்களூரு சாலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த வெளிநாட்டுக்காரர் ஒருவர் பிப்ரவரி 23 காலை 8 அளவில் சாலையில் தள்ளாடியபடி பிரச்சனை செய்ய துவங்கினார். கல்லூரி மாணவர்கள் வந்த இருசக்கர வாகனத்தை மறித்து வண்டியிலிருந்த சாவியை எடுத்துக்கொண்டு சாலையின் சென்டர் மீடியன் சுவற்றில் ஏறி அமர்ந்தவாறு தள்ளாடி கொண்டிருந்தார். அந்த இளைஞர்கள் சாவி கேட்டும் தராமல் பிரச்சனை செய்துள்ளார். இதனால் அங்கு பெரும் கூட்டம் கூடிவிட்டது. சாவியை வாங்கச் சென்ற ஒரு இளைஞனின் செல்போனை பிடுங்கி கீழே வீசி அதை காலால் மிதித்து உடைத்துள்ளார். திருவண்ணாமலை நகர் காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லப்பட்டதும் 2 போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர். அவர்களையும் அந்த வெளிநாட்டுக்காரர் தாக்க முயற்சி செய்ய அந்த நபரை பிடித்து அவரின் கைகளை பின்னால் கட்டி கல்லூரி முன் உட்கார வைத்து விட்டனர். தன்னை யாரும் வீடியோ எடுக்கக்கூடாது, மருத்துவமனைக்கு அனுப்பக்கூடாது என தகராறில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைக்க முயற்சித்தனர். ஆனால் அவர் போகாமல் தகராறு செய்தார். இதையடுத்து அவரின் கால்களை கட்டி ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். அந்த நபர் திருவண்ணாமலையில் கடந்த 3 ரமணாசிரமம் அருகே ஒருவரின் வீட்டில் வாடகைக்கு தங்கியுள்ளார் என்கிற தகவல் கிடைத்தது. 2 முன்பு இதே கிரிவல பாதையில் காஞ்சி சாலையில் கஞ்சா போதையில் அந்த வழியாக சென்ற பொதுமக்களிடம் பிரச்சினை செய்த காவி வேட்டி அணிந்த யாசகரை பொதுமக்கள் அடித்து உதைத்து கைகளை கட்டி வைத்திருந்தனர். இப்படி போதை ஆசாமிகளின் ஆட்டம் கிரிவல பாதையில் அடிக்கடி நடைபெறுகிறது. உள்ளூர் கஞ்சா போதை ஆசாமிகளின் அட்டகாசம் நடந்த நிலையில் தற்போது வெளிநாட்டினர் ஒருவர் போதையில் ரகளையில் ஈடுபட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் போலீசார் தரப்பிலிருந்து அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்கிற தகவல் சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலையில் வெளிநாட்டினர் அதிகளவில் பக்தியாக வருவது வழக்கம். கடந்த ஜனவரி மாதத்துக்கு பின்னர் அதிகளவில் அமெரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து நாட்டிலிருந்து வருகின்றனர். இவர்கள் இங்கு வந்து 6 1 வருடம் என தங்குகின்றனர். சுற்றுலா விசாவில் வந்தவர்கள் சத் சங்கம் என்கிற பெயரில் சம்பாதிக்கின்றனர். விடுதியில் தங்கியிருந்த ஒரு ரஷ்யா பெண்ணை போதை பவுடர் அதிகமாக தந்து மயக்கமாக்கி 2 கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து 2 முன்னர் சிலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சில வெளிநாட்டினர் மர்ம மரணமும் நடைபெற்றுள்ளது. வெளிநாட்டினர் இங்கு ஆன்மீகம், தியானம், சுற்றுலா, அமைதியான வாழ்க்கை என வந்து தங்கினாலும் சிலர் இப்படி போதைக்கு அடிமையாகிறார்கள், அடிமையாக்கப்படுகிறார்கள். இதனை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை மனநலம் பாதிப்பு என திசை திருப்புகிறது. மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு இந்தியாவிற்குள் நுழைய இந்திய தூதரகம் எப்படி விசா வழங்கியது என்கிற கேள்வி எழுகிறது. திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை சொல்வது போல் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை இந்திய வெளியுறவுத்துறை இந்தியாவுக்குள் அனுமதிக்கிறது என்றால் இந்தியாவின் பாதுகாப்பு எந்த அளவுக்கு உள்ளது என்கிற கேள்வி எழுகிறது. இதற்கு யார் பதில் சொல்வார்கள்? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.